சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மழைநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் மூன்றுக்கும் மேற்பட்ட கடைகள் இடிந்து விழுந்தன. சிந்தாதிரிப்பேட்டை அருணாச்சலம் தெருவில் மாநகராட்சி சார்பில் மழைநீர் கால்வாய் அமைப்பதற்காக கடைகளை ஒட்டி பள்ளம் தோண்டப்பட்டது. இதனால் கடைகள் உள்வாங்கியும் இடிந்து விழுந்தும் விபத்து ஏற்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. தகவலறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். நாகையில் மீன்கள் வரத்து அதிகமிருந்தும் விற்பனை மந்தமாக இருப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட சுற்றுவட்டார மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு சென்று அதிக மீன்களுடன் கரை திரும்பிய நிலையில் கேரளா வியாபாரிகள் மீன்களை வாங்க அதிக ஆர்வம் காட்டினர். கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் வியாபாரிகள் கடந்த இரு தினங்களாக அங்கேயே முகாமிட்டு மீன்களை வாங்கி வாகனங்களில் ஏற்றி சென்றனர். இருப்பினும் விற்பனை விலை குறைவாகவே இருப்பதாக மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். கடந்த வாரம் 1300 ரூபாய்க்கு விற்ற அரக்கலா மீன் 850 ரூபாய்க்கும் 5000ற்கு விற்ற சங்கரா 4000 என குறைந்த விலைக்கே விற்பனையானது.